السمز يقلب لي لون، السمز يقلب لي لون كويس انا بقول لكم. எங்களுடைய சங்கத்தினோட இரும்பு தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆங்கில ஆசிரியை கலைஞர் அவர்களுக்கும் உங்களுடைய கணிதாசிரி அதே இரும்புத்தோடு ஒன்றிருந்தவர்கள்தான் அவங்களுக்கு சுகன்யா அவர்களுக்கும் மாணவ செல்வம் அனைவருக்கும் இனிய மாலை அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க நம்மளுடைய புத்தகப்பட்டி ஸ்கூல் ஒரு காடாக இருந்து ஒரு கட்டாந்தரையாக இன்னைக்கு என்ன பண்ணுறான் ஒரு சோலை பூஞ்சோலை வந்து மாற்றிடுறான். இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா காயில எடுத்து உங்களுடைய காய்கறி தோட்டம் தான் போட்டிருக்கீங்க. காய்கறி தோட்டத்தை எடுத்து போட்டா போட்டோனே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இந்த வாழ்த்துக்கள் எப்படின்னா உங்களை மேன்மேலே என்ன பண்ணோம் உற்சாகம் அடைய வச்சு வேலை பார்க்கறது. இப்ப நாங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தால நாங்க என்ன பண்ணோம்னா பல வகையான போட்டிகள் அப்படின்னு அதே மாதிரி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. இப்ப அறிவொழி இயக்கம் அப்படி ஒரு பிடிச்சது அறிவியல் நம்ம இல்லப்பெரிய கல்வி திட்டம் சொல்லிச்சுனா இல்லப்பெரிய கல்வி திட்டம் மாணவி மன்றம் இதெல்லாமே அறிவியல் இயக்கத்தோட ஒரு டைப் பண்ணோம். இப்ப இல்லப்பெரிய கல்வி திட்டம் தொடர்ந்து போயிட்டு எல்லாம் போயிட்டு யார் போவோம் இல்லையா கொத்தக பண்டிகை முன்னாடி ஒரு வாட்டி வந்தோம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பயே வரலாற்று சிறப்புக்கு நிகழ்வுக்கு பாண்டி போயிருக்கு இருக்கு ஆண்டி இல்லாத கல்வி சீருக்கு எல்லாம் பிராக்டிஸ் போயிருந்தீங்க ஆடம்பரம் உங்களுடைய அதான் ஆண்டு வரலாறு சேர்க்கிறேன். ஆனா சிறப்பாக பண்ணிருந்த இந்த கல்வி சீர் இந்த மூணு பொதுமக்கள் எல்லாம் பாராட்டு பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவில் சோ பண்ணி தான் மாணவ சக்தியை கணிப்பாங்க. அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு வகையில் அருமையாக தான் ஆட்டம். நான் இல்லம் தேடி யாராவது பேஸ்புக்கில் இருந்தால் அவங்க அண்ணன் தம்பி யாராவது இருந்தா இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேஜ் இருக்கு பேஸ்புக்கில் அதில் போய் பார்த்தீங்கன்னா கொத்த கோடி டான்ஸ் இருக்கு. அதோட ஒரு வாய்ப்பு வந்து புத்தகம் இருந்தாரு கரகம் கரக டான்ஸை பார்த்துட்டு அங்கே ஒரே கைத்தட்டி இருக்குன்னா உண்மையிலே இந்த கிராமப்புறத்தோட மண் வாசனை எல்லாத்தையுமே யாரு யாரெல்லாம் பண்ண முடியுமோ உங்களால் அவ்வளோ அருமையாக பண்ணிருந்தீங்க. உங்க அம்மா அம்மாவுக்கு எல்லாரும் சேர்த்து நீங்க எல்லாம் படிச்சு எதிர்காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிச்சேன் நான் ஒரு டாக்டரா இருக்கேன் நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன் நான் ஒரு பொறியாளராக இருக்கேன். நீ படிக்கும் தொடர்ந்து படிக்கும் தூரம் போயிட்டு கூடாது. ஏன்னா நம்ம கிராமப்புற பகுதியில் இதுல இப்ப இந்த புத்தகப்பட்டிலிருந்து தஞ்சாவூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் அங்க படிக்கக்கூடிய ஹாஸ்டல் தான் இருக்குங்க அங்க போய் தங்கிக்கலாம். இப்ப எங்க வட்டாரம்லாம் இங்க இருந்து படிச்சாதான் பெரிய விஷயம் தானே அந்த காலத்துல இருப்பேன். அப்பெல்லாம் சரியா ரோடு வசதி கூட இருக்காது பஸ் வசதி கூட இருக்காது. அப்பயே அவர் பிறந்த பிறகே ஒரு டிகிரி படிச்சு ஒரு ஆசிரியர் இப்ப நாங்க உள்ள காலத்துல கூட எங்களுக்கு நவீன வசதிகள் எல்லாமே வந்துச்சாங்க. எங்க வந்துச்சானா இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் போய் படிச்சா உங்க ஏரியா அதில் எங்கே போய் தஞ்சாவூர் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா இந்த கிராமத்துல ஒரு 500 பேர் இருப்பாங்க ஒருத்தர் தான் படிச்சிருக்காங்க. அந்த நிலைமையா நீங்க போக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் இருக்கலாம் 50 பேருமே படிக்கணும் 50 பேருமே பட்டதாரியா மாறணும். பட்டதாரியா மாறிட்டு உனக்கு தேவையான வேலைக்கு நீங்களே தயார்படுத்த முடியும். தொழில் முன்னேற உருவாக வேண்டாம். தொழில் முன்னேற எப்படி சார் உருவாக்க காய்கறி வந்து விளைஞ்சு இந்த காய்கறி என்ன பண்ணலாம் நீ எடுத்துக்கொண்டு வச்சு இந்த காய்கறியை மதிப்பு கூட்டி வைக்கணும். நம்மளுடைய வந்து பீக்கங்கா இருக்குல்ல பீக்கங்கா இந்த சுரக்கா எல்லாம் தூக்கி போடணும் அதெல்லாம் என்ன பண்றேன் அமெரிக்கால மதிப்பு கூட்டி என்ன பண்ண பாக்கெட்ல போட்டு வைக்கிறோம். இன்னொன்று இந்த சின்ன சின்னதாக கூட்டி வந்து கோவக்காய் 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 எல்லாம் நிற்கிறான் அதெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் பாக்கெட்டில் அறுத்து ரவுண்ட் பண்ணி காய வச்சு அதான் பண்ணுறான் அதை பொடி பண்ணி அதை எல்லாம் விற்கிறான் எல்லாமே எனக்கு என்னது விற்பனை வந்துருச்சு. அது எப்படி பண்றான் எல்லாம் மார்க்கெட்டிங் தான். இப்போ நம்ம அந்த காய்கறியை பார்த்து இப்படியே நம்ம விவசாயி இங்கே உள்ள விவசாயி என்ன பண்ணுறான் விவசாயி விவசாயம் பண்றாங்களுடைய அந்த காய்கறியை அது யாரோ தனியார் முதலாளி தான் அது அறுவடை பண்ணி வாங்கிட்டு போறாங்க. ஆனா கஷ்டப்படுறது யாரு நம்மளுடைய விவசாயி எங்க அவரை நேரடியாக உற்பத்தி பண்றானா அவங்க என்ன பண்றீங்க சோளம் என்ன பண்ணுறாங்க மூட்டை அடிச்சு அள்ளி கொண்டு போய் அவன் என்ன பண்ணா பாக்கெட் போட்டுக்கிறாங்க அரை கிலோ ஒரு கிலோ 5 கிலோ பாக்கெட் போட்டு வைக்கும் போது அது கூட ஆனா மதிப்பு கூட்டுதல்ங்கிறது அதான். எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும் சாதாரணமா மூட்டையை வைக்கிறோம் இல்லையா மூட்டையில் வைக்கும் போது 4 மூட்டை 5 மூட்டை வியாபாரி வீட்டுல இருந்து வந்து வியாபாரி வந்து எடுத்து போற விவசாயி விவசாயிகிட்ட எடுத்து போன பிறகு நம்மளுடைய உழைப்பு எல்லாம் உறிஞ்சிடும் உறிஞ்சு போய் அது 1 மூட்டை 900 ஒரு மூட்டை வெளில போனா 3000 அதுக்கு என்ன காரணம்
நம்மளுடைய அறியாமைதான் காரணம். நம்மளும் அதே மாதிரி இருந்தா நம்மள தொழில் முனைவரா மாறினா என்ன பண்ணிடலாம்? நிச்சயம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாய்ப்பு நம்ம நீங்க உருவாக்கணும். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எதிர்காலத்துல ஏதாவது சிந்தனை பண்ணி நம்ம எப்படி இதெல்லாம் மாத்தலாம். நம்மளுடைய நிலங்கள் இருக்கு, நிறைய விவசாயம் பண்ணணும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும். இன்னைக்கு கொரோனா வந்தாலும் எது வந்தாலும் நம்ம தாக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் தாக்கக்கூடிய என்ன காரணம், விவசாயம் தான். உலகமே கொரோனா இருந்த போது நம்ம என்ன பண்ணோம், எல்லாருமே என்ன பண்ணாங்க, விவசாயத்துல இருந்தனால எல்லாம் விவசாயம் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு விவசாய பொருள்கள் விற்பனை ஆரம்பிச்சு எல்லா பொருளும் ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறி போச்சு. நம்மளுடைய விவசாயியோட இதை உறுத்துறதுக்கு, போராளிகள் உறுத்துறதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கோம். நமக்கு அதுக்கான வழிகள் தெரியல, விற்கக்கூடிய வழிகள் தெரியல. மொத்தமா லாரி வர லாரியில ஏற்றி விடுவோம், அந்த மாதிரி வழிகள் தெரியாம. அதே மாதிரி ஸ்டோரேஜ் இல்லாம, சேர்த்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இல்லாம என்ன பண்றோம், நம்ம அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த நிலையெல்லாம் நீங்க மாத்தணும். நீங்க விவசாயத்துல இன்ஜினியர் படிக்கலாம், விவசாயத்துல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். ஒரு காலத்துல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னு நான் பயன்படுறோம். அந்த வாய்ப்பு தான் ஒரு நிகழ்தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அறிவிலை என்ன பண்ணோம், உதவியா இருக்கிறோம். இல்லத்தேடி கழிப்பதில் எல்லாரும் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு முறை பார்த்தேன், இந்த கரகம் டான்ஸ், இந்த ஓலா டான்ஸ் வந்திருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு ரிசீவ் வர்றதுக்கு இன்னைக்கு வரலாம்னு பார்த்தா நீங்க எல்லாம் கண்ணாமலை ஆரம்பியில இப்ப நேற்று இளத்தடி கழிப்பு நடக்கல கிடைக்கல, நீங்க போறீங்க, நீங்க நாங்க ரிசீவ் வருவோம். நீங்க போய் அந்த அக்கா எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நாங்க வந்து பாத்துக்கிறோம். சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கேன் நம்ம இதை பொறுத்தவரையுமே. அது மேலும் சிறப்பாக நடந்தது உங்க கையில தான் இருக்கு. புத்தகமும் நாம் சொல்றது ஹோட்டல் அனுப்பப்படாங்க. இந்த மாதத்துல தொழில் புத்தகம் இருந்துடும், இந்த சர்டிபிகேட் எல்லாருக்கும் உண்டு. இதை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாருமே சேரணும். எல்லாருமே என்ன பண்ணலாம், புரியுது எக்ஸாம் சரிங்களா, சேர்த்தீங்கன்னா இங்கே சேர்க்க கொடுப்பீங்க. கட்ட விட்டு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, சொத்தக வெளியே சென்று ஆக்கி விடுவோம். புரியுதா, எத்தனை வேலைக்கு 40 வேலைக்கு ஒரு ஆளுக்கு 80 ரூபாய், 80 ரூபாய்க்குள்ள மதிப்புடைய புத்தகம் வந்து சான்றிதழ் கொடுக்கும். புத்தகம் வாங்கிறது உங்க எக்ஸாம் வைக்கிறது, அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, வீடு வாங்கி படிங்க. நான் நாளைக்கு சாட்டை கொடுத்து விடுறேன். நாங்க வண்டியில கட்டி வச்சோம், ஒன்னா கொடுக்க வேண்டிய கட்டி வச்சோம். அந்த பையன் ஒன்னா கட்டக்கூடாது, வரவே இல்லை. நானும் மட்டும்தான் நல்லாவே இந்த சர்டிபிகேட் தூக்கி வண்டியில வச்சேன். அதுக்கு தான் இங்கேயும் சேர்த்து கொஞ்சம் ஆகணும், கட்டி சர்டிபிகேட் கொடுக்குறது. இதுல நீங்க எந்த துணி எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் முதல் எடுக்க போய் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சாட்டுல வாய்ப்புக்கு நன்றி, நன்றி நன்றி.